ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2:8-10 வசனம். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தரின் ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. மோசேயின் நாட்களுக்கு பின்னர் யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள். அந்த தேசத்தில் இருந்த 31 ராஜாக்களையும் அவர்கள் மேற்கொண்டார்கள் என்கிற விவரம் யோசுவாவின் புஸ்தகம் 12 எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பின்னர் கானான் தேசத்தையும் 12 கோத்திரத்தாருக்கும் யோசுவா பங்கிட்டு கொடுத்தான் என்கிற விவரங்களை வாசிக்கிறோம். பின்னர் பல ஆண்டுகள் உயிரோடு இருந்த யோசுவா இப்போது 110 வயதுள்ளவனாக மரணமடைகிறான். அந்த சந்ததியார் எல்லாரும் யோசுவாவின் வயது கொத்த மூப்பர்கள் எல்லாரும் தேசத்தில் மறித்து அவர்களுடைய பிதாக்களுடனே அடக்கம் பண்ணப்படுகிறார்கள். ஆண்டுகள் கடந்தோடுகிறது. 10 வசனத்தின் பிற்பகுதியிலே ஆவியானவர் வேதனையோடு கூட ஒரு காரியத்தை பதிவு செய்கிறார். அது என்ன? கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி தேசத்திலே எழும்பிற்று. இதை வாசித்துக் கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, இது எப்படி சாத்தியமாகும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இத்தனை ஆண்டுகள் தேவனுக்கு பயந்து அவருக்கு பிரியமாய் வாழ்ந்த ஒரு ஜனம் யோசுவா மரித்து சில ஆண்டுகள் சென்ற பின்பு இன்றைக்கு தேசத்திலே ஜனங்கள் பெருத்திருக்கிறார்கள். ஆனால் தேசம் முழுவதும் தேவனை அறியாத சந்ததியினால் நிறைந்திருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் தாங்கள் பெற்ற நன்மைகளை, தேவனுடைய மகத்துவங்களை, தாங்கள் எப்படி 430 ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தோம் அந்த சூழ்நிலையிலே தேவன் தங்களை எப்படி மீட்டெடுத்து அற்புதமாக இந்த தேசத்திற்குள் நடத்தி கொண்டு வந்து தாங்கள் நட்டாத திராட்சை தோட்டங்களையும் கட்டாத வீடுகளையும் நமக்கு தந்து ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்கிறதான விவரங்களை தங்களுடைய பின் சந்ததியினருக்கு அவர்கள் கடத்த தவறினார்கள். தங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நியமங்களையும் கற்றுக் கொடுக்க தவறினபடியினால் இன்றைக்கு தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகியிருக்கிறார்கள். ஆனால் வேதனை என்னவென்றால் அவர்கள் தேவனை அறியாத சந்ததி என்று சொல்லி வேதம் பதிவு செய்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவனுடைய நன்மைகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நியாய பிரமாணமாகவே எழுதி கொடுத்திருந்தார். இவைகளை உபாகமத்தின் புஸ்தகம் 6:6-7 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற எல்லா வார்த்தைகளையும் உங்கள் இருதயத்திலே நீங்கள் பதித்து வைக்க வேண்டும். அதோடு மாத்திரமல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் கற்பனையாகவே எழுதி கொடுத்திருந்தார். அதே காரியத்தை உபாகமத்தின் புஸ்தகம் 11:19-20 வசனத்திலும் வாசிக்கலாம். அங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற கற்பனைகளை உங்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் நீங்கள் பதித்து வைக்க வேண்டும். அதோடு அல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் எழுந்திருக்கும் போதும் படுக்கும் போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்பதை கற்பனையாகவே ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கற்பனைகளை மறந்து போனபடியினாலே தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்கள் பின்வாங்கினது மட்டுமல்லாமல் தங்கள் பின் சந்ததியினருக்கும் ஆண்டவருடைய மகத்துவங்களையும் நன்மைகளையும் அவருடைய அற்புதமான வழி நடத்துதலையும் கற்றுத்தர மறந்து போனார்கள். விளைவு, தேசத்தின் ஜனங்களிலே பெரும் பகுதியினர் இன்றைக்கு தேவனை அறியாத சந்ததியாக எழும்பியிருக்கிறார்கள்.
அதே நாட்கள் தான் இன்றைக்கும் நம்முடைய நாட்களிலே தோன்றியிருக்கிறது என்பதிலே சந்தேகமில்லை. ஒருவேளை நாம் பல ஆண்டுகள் பாரம்பரிய கிறிஸ்தவ குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எந்த அளவிற்கு நம்முடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இளம் வாலிபர்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள். எந்த அளவிற்கு உலக பிரகாரமான படிப்புக்கும் தாளந்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் எந்த அளவிற்கு வேதத்துக்கு அடுத்த காரியங்களிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அப்படி நாம் செய்ய தவறும் பட்சத்திலே அன்றைக்கு நேர்ந்தது போலவே இன்றைக்கும் தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி எழும்பி விடுவதற்கான வாய்ப்புண்டு. அன்றைக்கு அப்படி தேவனை அறியாத ஒரு சந்ததி தோன்றின போது அது தேசத்திலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கிற்று. அது என்ன? 11 வசனம் சொல்லுகிறது, தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி எழும்பிய போது அந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி பாகால்களை சேவிக்க தொடங்கினார்கள். எந்த தேசத்தின் ஜனங்களை இவர்கள் துரத்தி விட்டார்களோ அதே தேசத்தின் அதே மக்களின் தெய்வங்களை தங்களுக்கு தெய்வங்களாக வழிபட துவங்கினார்கள். இது நிமித்தம் கோபம் கொண்ட ஆண்டவர் 14 வசனம் சொல்லுகிறது, எந்த சத்துருக்களின் கையினின்று இவர்களை விடுவித்தாரோ அதே சத்துருக்களின் கையிலே இவர்களை விற்று போட்டார், அது மட்டுமல்லாமல் கொள்ளைக்காரர் கையிலே இவர்களை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி எழும்பும் போது தேவ ஜனங்களுக்கு நேரிடுகிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு, தேவன் தம்முடைய சொந்த சம்பத்தையே அவருடைய சத்துருக்களின் கையில் விற்று போடுகிறாராம். 15 வசனம் இன்னும் ஒரு காரியத்தை பதிவு செய்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெல்லாம் கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு விரோதமாக தீமை கேதுவாக இருந்தது என்று வாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனங்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி உருவான போது அது எத்தனை பெரிய பாதிப்பை முழு தேசத்திற்கும் முழு தேவ ஜனத்திற்கும் உண்டாக்கிவிட்டது. ஆண்டவரே தேவ ஜனங்களை அவருடைய சத்துருக்களின் கையிலே விற்று போட்டார் என்று பார்க்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் சொல்லலாம், எங்களுடைய பிள்ளைகள் பாகாலை மண்டியிடவில்லையே அல்லது விக்கிரகத்தை வழிபடவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் நன்றாக யோசித்து பார்ப்போமானால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவனை வைக்க வேண்டிய இடத்திலே பல காரியங்கள் ஆக்கிரமித்து விட்டது என்பதிலே சந்தேகம் இல்லை. எந்த அளவிற்கு உலக பிரகாரமான காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அதே அளவிற்கு முக்கியத்துவம் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே செலுத்துவதற்கு நாம் நம்முடைய பிள்ளைகளும் ஆயத்தமாக இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி தோன்றுவதற்கு நாம் ஒருபோதும் காரணமாகிவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீட்டில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு இளம் வாலிபர்களுக்கு தேவன் நமக்கு செய்த நன்மைகளையும் அவர் எழுதி கொடுத்த வேதத்தின் மகத்துவங்களையும் அவருடைய இரட்சிப்பின் அனுபவத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டியது, நம் பின் சந்ததியினருக்கு கடத்த வேண்டியது அது நம்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. அப்படி நாம் தவறும் பட்சத்திலே தேசத்திலே தேவனை அறியாத சந்ததி நிரம்புவதற்கு நாமும் காரணமாகி விடுவதற்கு வாய்ப்பு உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனை குறித்தும் அவருடைய மகத்துவங்களை குறித்தும் கற்றுக் கொடுப்போம். தேசம் தேவனை அறிந்திருக்கிற சந்ததியினால் நிரம்பட்டும். நல்ல நேரத்தில் விழுந்த விதை 30, 60, 100 மாக பலன் கொடுக்கும்.